நேயர்கள் அனைவருக்கும் ஃபார்மசிஸ்ட் வேல் சார்பாக அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஓடிசி ட்ரக்ஸ். ஓடிசி ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இந்தியருக்கும் எப்படி இந்திய அரசியல் அடிப்படையாக தெரியணுமோ அப்படி ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்குமே ஒரு ட்ரக்கோட பேசிக் இது தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கான தான் இந்த பதிவு. ஸோ பேசிக் ட்ரக் இன்ஃபர்மேஷன் வித் ஓடிசி ட்ரக்ஸ் இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஓடிசி ட்ரக்ஸ்னா என்ன, அப்புறம் டெஃபினிஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓடிசி ட்ரக்ஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் அ மெடிக்கேஷன் ஆர் அ ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆர் அ ட்ரக் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி சேஃப் அண்ட் இஃபெக்டிவ் டு ட்ரீட் தி சிம்டம்ஸ் ஆஃப் மைனர் எயில்மெண்ட்ஸ் அண்ட் விச் இஸ் டிஸ்பென்ஸ்டு பை அ ஃபார்மசிஸ்ட் டு அ கஸ்டமர் வித்தவுட் அ வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணோம். ஒன்று வந்து மைனர் எயில்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து வித்தவுட் அ வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷன். மைனர் எயில்மெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஃபீவராக இருக்கட்டும், இல்லை ஒரு பாடி பெயின், இல்லை ஹெட்ஏக், மைக்ரைன் டிசீசஸ், இல்லை ஒரு அத்லெட்டிக் ஃபுட்டை சேர்த்து கொண்டு சொல்லுவோம் தமிழில். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனர் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் மைனர் எயில்மெண்ட்ஸ். வித்தவுட் அ வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ஓடிசி ட்ரக்ஸ், அதோட டெஃபினிஷன். சரி ஓகே, இது வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க சில கண்ட்ரீஸ்லாம் மூணு விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ், இன்னொன்று வந்து ஃபார்மசிஸ்ட் ஒன்லி மெடிசின்ஸ், அதாவது ஃபார்மசிஸ்ட் வந்து கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதுதான் ஃபார்மசிஸ்ட் ஒன்லி மெடிசன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஓடிசி ட்ரக்ஸ். இது வந்து ஜென்ரலாக நம்ம எல்லா ஃபார்மசிலையுமே ப்ளஸ் க்ராசரிஸாக இருக்கும், ஷாப்ஸாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே கிடக்கும், அதுக்கு பேர் தான் ஓடிசி ட்ரக்ஸ். சரி ஓகே, இப்போ ஓடிசியோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஓடிசியோட யூசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். ஏன்னா ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அண்ட் ஹெல்த் அத்தாரிட்டி வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா தான் இது வந்து ஓடிசிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ தட் இட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கன்சல்டேஷனோட டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ யாருமே டாக்டரோட கன்சல்டேஷனோட இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். வித்தவுட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் அ ஃபார்மசிஸ்ட் கேன் டிஸ்பென்ஸ் திஸ் மெடிசன். அண்ட் ப்ளஸ் இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுலேருந்து நான் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வந்ததால், ஓடிசி டேபிளுக்கு வந்ததால் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாக ஏடிஆரோ இல்லை ஒரு ஃபேட்டல் இதுவோ இன்கேஸ் பேஷண்ட் நம்ம யாராவது இந்த மெடிசனை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டா, இன்கேஸ் ராங் டோஸ் ஏதாச்சும் எடுத்துட்டா கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இதில் வந்து நம்ம ஓடிசி ட்ரக்ஸோட மெயின் யூசஸ் ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேசல் அலர்ஜிஸ். நேசல் அலர்ஜிஸ்க்கு வந்து நம்ம பெனட்ரல் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஓடிசி ட்ரக். அண்ட் தென் காஃப் அண்ட் கோல்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம முசினெக்ஸ் டிஎம் அது யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபீவருக்கு இப்யூப்ரோஃபன் அண்ட் மைக்ரைனுக்கும் நம்ம இப்யூப்ரோஃபன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த பாடி பெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்யூப்ரோஃபன், நாப்ரோக்சன், டைக்ளோஃபெனாக் சோடியம், ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் இருக்கும். இந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸுக்கு வந்து நாம் வந்து ரானிடைடின், ஆமிப்ரோசோல், பாண்டோப்ரோசோல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அந்த அத்லட்டிக் ஃபுட்டை வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்ரி மசோல் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து ஓடிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஓடிசி ட்ரக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி ஓடிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அண்ட் தென் ஹெல்த் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அதாவது இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஒரு ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அது வந்து மார்க்கெட்டில் இப்போ ஒரு சர்க்குலேஷனில் இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டேட்டா டாக்குமெண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணி நேஷனல் ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் எஃபிகசி. ஓகேங்களா, இப்போ இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட சேஃப்டி, எஃபிகசி அண்ட் அது பேஷண்ட்ஸுக்கோ இல்லை வந்து பப்ளிக்கோ எந்த ஒரு ஹார்ம்னஸ் இல்லாமல், எந்த ஒரு ஏடிஆர் பெரிய லெவலில் இல்லாமல் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த தென் அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதுக்கு கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது ஓடிசிக்கு வந்து அப்போ தான் இந்த ட்ரக் வந்து வரும் மார்க்கெட்டில் வந்து, அப்போ தான் ஹியூஜ் நம்பர் ஆஃப் இதில் வந்து சர்க்குலேஷன் ஆகும் ஓடிசிக்கு வந்துருச்சுனாலே.
ஸோ அதனால நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ ஓடிசிக்கு ஒரு ட்ரக் வரணுன்னாக்கா அதுக்கு வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் க்ரைட்டீரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் வந்து சேஃபாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ், அந்த மைனர் எலிமெண்ட்ஸுக்கான சிம்டம்ஸை வந்து ரிலீவ் பண்ணணும், நல்லா ஃபாஸ்ட் ரிலீவாக இருக்கணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஏரியாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ப்ளஸ் இன்கேஸ் பப்ளிக் இந்த மெடிசனை வந்து ராங்காக யூஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் டெத்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு மைனர் சைட் எஃபெக்டோட இருக்கிற மாதிரி இது வந்து இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த ட்ரக் வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது ஓடிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு இது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ், அதாவது இந்த ட்ரக் வந்து பாடியில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அண்ட் லாக்டேட்டிங் விமன்ஸ், அவங்களுக்கு வந்து மோர் செக்யூர்ட் அண்ட் சேஃபாக இருக்கணும் இந்த ட்ரக், அப்போ மட்டும்தான் இந்த ட்ரக் வந்து ஓடிசிக்கு கன்வெர்ட் பண்ணப்படும். அந்த அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் கண்ட்ரிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்டு இதுக்கு மேலே சில ஃபாலோவிங் இன்னொரு க்ரைட்டீரியாஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் காச்சு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கணும், அதோட யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும் பப்ளிக்கில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி வைஸ் மாறும். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க எப்போ வேணால் மாற்றிக்கலாம். இதை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெடிசினை வந்து அவங்க எப்போ வேணால் ஓடிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 இயர்ஸ் டைம் இருக்குது. அண்ட் தென் இப்போது ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ். அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு மெடிசனல் அண்ட் சயின்டிஃபிக் ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஏன்னா பேஷண்ட்ஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதே சமயத்தில் பப்ளிக் யூஸ் பண்ணுற பப்ளிக்கும் சேஃபாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ஓடிசி ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் பல ட்ரக்ஸ் வந்து ஓடிசியில் இருந்து திரும்பி ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸாகவும் போயிருக்கு பிகாஸ் ஆஃப் த சம் சேஃப்டி கன்சர்ன்ஸ். அதோட ஏடியாஸோ இல்லை அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னாலேயோ கன்சர்ன்ஸால் ஓடிசியில் இருந்தும் நிறைய ட்ரக்ஸ் வந்து ஷெல்ஃபுக்கு போயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரோல் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் இன் ஓடிசி ட்ரக்ஸ். ஒரு ஃபார்மசிஸ்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ட்ரக் வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கா, அந்த பேஷண்ட்டோட தெரப்பியூட்டிக் அவுட்கம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து திரும்பி நார்மல் ஆகிடுச்சா, அந்த ட்ரக் அண்ட் டிசீஸ் பற்றி ஒரு பேசிக் கவுன்சிலிங் கொடுக்கறது ஒரு ஃபார்மசிஸ்டோட ஒர்க். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இப்போ ஒரு கஸ்டமரோ இல்லை ஒரு பேஷண்ட்டோ ஃபார்மசிஸ்ட் கிட்ட வந்து ஒரு ஓடிசி ட்ரக் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் அவங்களோட ப்ரீ கிளினிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணணும், ரிகார்டிங் அவங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஹைப்பர்டென்சிவ் டிசீசஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏதாச்சும் இருக்கான்னு வந்து அவங்க ப்ரீ கிளினிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இன்கேஸ் ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் வந்து நோ ஸ்டஃபினஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மசிக்கு வராங்க, அவங்க வந்து ஆல்ரெடி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கனாக்கா நம்ம வந்து ஆன்டி கோல்ட் ப்ரிப்பரேஷன் வித் ஃபினைல் ப்ரொபலமைன் இந்த மிக்சர் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. பிகாஸ் திஸ் எலிவேட்ஸ் த பிளட் ப்ரெஷர் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக ஆகும் அந்த பேஷண்ட்டுக்கு. அண்ட் சிமிலர்லி சிப்ரோஃப்ளாக்சின் ஆன்டிபயோட்டிக், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்டிபயோட்டிக், இன்கேஸ் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி சிப்ரோஃப்ளாக்சின் எடுக்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஆன்டாசிட் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஒரு ஓடிசி ட்ரக் கொடுங்க அப்படின்னாக்கா வி ஷுட் இண்டிகேட் தெம் தட் இந்த சிப்ரோஃப்ளாக்சினோ அந்த ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் அதாவது பாண்டோபிரிசோலோ இல்லை ஒரு ரானிடிடினோ வந்து அப்சர்ப்ஷன் இன்ட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்ணும், அதாவது சிப்ரோஃப்ளாக்சினோட அப்சர்ப்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இதனால் அந்த சிப்ரோஃப்ளாக்சின்ற ட்ரக் வந்து நம்ம பாடியிலேயே ஸ்டே ஆகிடும். அப்படி ஸ்டே ஆச்சுன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் டாக்ஸிக் எஃபெக்ட். ஸோ பார்த்தீங்களா ஃபார்மசிஸ்ட் ரோல் வந்து ஒரு மேஜர் ரோல், அதாவது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்குக்கும் ஒரு ஓடிசி ட்ரக்குக்கும் ஒன்றா கம்பைன் ஆனாக்கா எவ்வளோ பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக ஒரு பப்ளிக்கோ ஒரு கஸ்டமர் ஒரு பேஷண்ட்க்கோ வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபார்மசிஸ்டோட மேஜர் ரோல் இன் ஓடிசி ட்ரக்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக் ட்ரக் கவுன்சிலிங் ஃபார் ஓடிசி ட்ரக்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் என்எஸ்ஏஐடி, அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். தீஸ் மெடிசன்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாராசிட்டமால், எபியூப்ரோஃபன், டைக்ளோஃபெனாக் சோடியம். அண்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீவரோ இல்லை பாடி பெயினோ இல்லை ஒரு மசில் ஸ்பேசமுக்கோ இல்லை ஒரு போன் அண்ட் ஜாயின் பெயினுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் மோர் பொட்டன்ஷியல் டு காஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீனல் இம்பேர்மெண்ட். ஸோ அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஃபார்மசிஸ்டோ இல்லை ஒரு டாக்டரோ இந்த மாதிரி என்எஸ்ஏஐடி ப்ரிப்பேர் பண்ணும்போது கூடவே வந்து நமக்கு வந்து ஆன்டாசிடும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பிகாஸ் டு ப்ரிவெண்ட் அல்சரேஷன்.
ஸோ அதே மாதிரி இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சில ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன் வந்து ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும் அண்ட் பிளண்டி ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ரெண்டு டோஸ் உள்ளே போனதுக்கப்புறமாவும் சிம்டோமேட்டிக் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னாக்கா, இமீடியட்டாக உங்கள் டாக்டரையோ இல்லை ஒரு ஃபார்மசிஸ்டையோ ப்ரிஃபர் பண்ணுங்கள். ப்ரிஃபர் பண்ணாமல் நீங்களாக எதுவும் நெக்ஸ்ட் மெடிசனோ இல்லை நெக்ஸ்ட் ஹையர் டோஸுக்கோ தயவு செஞ்சு போகாதீங்க. பிஸ் பிகாஸ் திஸ் பிகம்ஸ் அ லைஃப் த்ரெட்டனிங். ஏன்னா இதுக்கு வந்து ரீனல் இம்பேர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஆஸ்மெட்டிக் பேஷண்ட், உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்எஸ்ஏஐடி எடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இப்போ ஆஸ்பிரின் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அலாங் வித் ஆஸ்பிரின் இப்யூப்ரோஃபைன் அண்ட் டைக்ளோஃபினாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் இப்யூப்ரோஃபைன் அண்ட் ஆஸ்பிரின் ஹாவ் அ மேஜர் இன்ட்ராக்ஷன், அதேமாரி டைக்ளோஃபினாக் அண்ட் ஆஸ்பிரின்க்கும் மேஜர் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதேமாரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிஆர்ஸ், இன்கேஸ் உங்களோட ஃபேஸ்லேயோ இல்லை உங்கள் டோஸ்லேயோ ஹேண்ட்ஸ்லேயோ ஸ்வெல்லிங் இருக்குது, இல்லை என்னோடய யூரின் அவுட்புட் கம்மியாக இருக்குன்னா இமீடியட்டாக அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃபார்மசிஸ்டையோ இல்லை உங்களோட டாக்டரையோ தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த மெடிசன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அண்ட் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days வரைக்கும் நம்ம எடுக்கணும். இன்கேஸ் ஒரு 2 days நம்ம ஒரு 2 dose போனதுக்கப்புறமா ஓகே எனக்கு சிம்டோமேட்டிக் ரிலீஃப் கிடச்சிடுச்சு, நான் ஆன்டிபயோட்டிக் இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாக்கா, இட் மே லீட் டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் எப்போவுமே ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வேணும், என்னால் சோர் த்ரோட் இருக்கு, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னாக்கா, உங்கள் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் ஸ்டார்ட் பண்ணாடிங்க. அண்ட் இன்கேஸ் எனி அலர்ஜிஸோ இல்லை ஏதோ ஒரு ஏடிஆரோ ஏதாச்சும் ஃபவுண்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதேமாரி சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு டோஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு, மார்னிங் டோஸ் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஆஃப்டர்நூன் டோஸை நீங்கள் கரெக்டாக போடுங்க. தயவு செஞ்சு டபுள் த டோஸ் மட்டும் போட்டுடாதீங்க, பிகாஸ் இட் குட் டேமேஜ் யுவர் ரீனல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம இப்போ கடைசி டாபிக்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, காஃப் அண்ட் கோல்ட் சப்ரசன்ட் ட்ரக்ஸ். எஸ், காஃப் அண்ட் கோல்ட் சப்ரசன்ட். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோ ஸ்டஃபினஸாக இருக்குது, எனக்கு வந்து இப்போது இச்சி காஃப் வருது, அதாவது தொண்டை வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, ட்ரை காஃப் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த மெடிசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரௌசி, அதாவது கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நைட் டைமில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அதனால தான் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெடிசன் எடுக்கும் போது எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது அதனால தான். ஏன்னா இந்த ட்ரௌசினஸால தான் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஒர்க் பண்ணாதீங்கன்னு வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெடிசன் எடுக்கும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மவுத்தாக இருக்கட்டும் இல்லை த்ரோட்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதோட இஃபெக்ட். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து அப்படி ட்ரைனஸாக இருக்குது மவுத்து அப்படின்னாக்கா, வேக்சிலின் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு த்ரோட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்குன்னா வார்ம் வாட்டர் வந்து குடிங்க. இதுதான், இது வந்து ஹோம் ரெமிடிஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, லாக்டேட்டிங் விமன்ஸ். ஆக்சுவலி இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கனாக்கா பிரஸ்ட் மில்க் வழியாக பேபிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் லாக்டேட்டிங் விமன்ஸ் வந்து எப்பவுமே இந்த ட்ரக்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பேபிக்கு ஃபீட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு ஃபீட் அ பேபி வென் யூ ஆர் டேக்கிங் அ காஃப் அண்ட் கோல்ட் சப்ரசன் ட்ரக்ஸ். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் இப்போ நீங்கள் சிஎன்எஸ் டிப்ரெஷன் ட்ரக்கோ இல்லை எம்ஏஓ இன்ஹிபிட்டாஸ், அதாவது மோனோ அமைன் ஆக்சைன் இன்ஹிபிட்டாஸ் இந்த ட்ரக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர்ஸ். பிகாஸ் இதோட ஹை டோசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அடிக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் டீகன்ஜஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இல்லை ஹாஃப் அன் அவர் முன்னாடியோ அந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இட் குட் இன்ஹிபிட் யுவர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், அதாவது நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓடிசி ட்ரக்ஸ் என்னன்றதோ ஃபுல்லாக பார்த்தோம், அண்ட் பேசிக் ட்ரக் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ஓடிசி ட்ரக்கையும் எப்படி யூஸ் பண்ணோன்றதையும் பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்
ட்ரக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு என்எஸ்ஏஐடி எப்படி யூஸ் பண்ணணும், ரொம்ப எசென்ஷியலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றது, இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் இனிமேல் ஃபர்தராக வந்து நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய டிசீசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஹோம் ரெமிடிஸ் என்ன, அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் என்ன, அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கான ஏடிஆர் என்னன்றது எல்லாத்தையும் நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா அருண். நன்றி, வணக்கம்.